ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது. வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் மத்திய ஆதரவு கொடுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரெண்டு விஷயம். முதல் விஷயம், ஒரே ஒரு பெண்ணால மிரட்டப்பட்ட பிஎம். ரெண்டாவது விஷயம், உலக சாதனையால அசிங்கப்பட்ட சிஎம். நம்ம ஒன்றிய அரசுல நம்ம நரேந்திர மோடி பிஎம்மா வந்ததுக்கு அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒரு 40 விவசாயிகள் அங்க போய் பிஎம்மை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக எலிக்கறி சாப்பிட்டு போராட்டம் பண்ணாங்க, அரை நிர்வாணமாக போராட்டம் பண்ணாங்க, ஏன் ட்ரெஸ்ஸே இல்லாமல் கூட ஓடிட்டாங்க. அப்பவும் பிஎம்மை பார்க்க முடியல. ஆனால் அப்பவும் பிஎம்மை பார்த்தது ரெண்டே ரெண்டு பேர் தான். அதில் ஒருத்தங்க கௌதமி, இன்னொருத்தங்க பிரியங்கா சோப்ரா. அந்த ரெண்டு விவசாயிகள் மட்டும்தான் பிஎம்மை பார்க்க முடிஞ்சது. ரோட்டில் இருந்த விவசாயிக ஒருத்தங்களை கூட பார்க்க முடியல. அப்புறம் டெல்லியில் நார்த் இந்திய விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு. அது 6 மாதத்துக்கிட்ட நடந்துச்சு. ஆனாலும் நம்ம பிஎம்மை பார்க்க முடியலையே. ஜஸ்ட் ஒரு 900 பேர் தாங்க செத்து போனாங்க. ஆனா ஒரு பிஎம்ஐ அப்பவும் மீட் பண்ண முடியல. அப்புறம் நம்ம தங்க மங்கைகள், குத்துச்சண்டை வீராங்கனைகள், அவங்கள ஒருத்த அப்யூஸ் பண்றான்னு இவங்க கேஸ் கொடுக்குறாங்க. கேஸ் கொடுத்து அந்த கேஸ் எடுக்காதனால இவங்க போராட்ட களத்துக்கு வராங்க. அப்பவும் பிஎம்ஐயும் பார்க்க முடியல, அவன் மேல கேஸும் போட முடியல. அந்த டெல்லி ராம்லீலா மைதானத்துக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் போனது கூட ஒரு கட் அவுட் எரிக்கிறதுக்காக தான், இல்லாம மக்களை பாக்குறதுக்கெல்லாம் கிடையாது. அப்பேற்பட்ட பெருமைகள் நிறைந்த நம்ம பிரதமர் ஹைதராபாத்ல எலெக்ஷன் கேம்பெயின் பண்ண வந்திருக்கிறாரு. அப்போ 20 கோடியே 1வது பொண்ணுக்கு வேலை கிடைக்கலங்க. அந்த பொண்ணு லைட் ஹவுஸ் மேல ஏறி நான் சூசைட் பண்ணிப்பேன்னு மிரட்டுச்சு. நாங்களும் என்ன நினைச்சு பார்த்தோம்னா, ஒருவேளை 20 கோடி பேத்துக்கும் வேலை கிடைச்சு அந்த பொண்ணுக்கு வேலை கிடைக்காத பொறாமையில தான் பண்ணுதுன்னு நினைச்சுதான் பார்த்தோம். எனக்கு கூட பார்த்துட்டு கோவம் வந்துருச்சுங்க. 10 வருஷத்துல 20 கோடி பேருக்கு மட்டும்தான் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். உங்க ஒருத்தங்களுக்கு தானே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு தோணுச்சுங்க. 2024 எலெக்ஷன்ல நம்மெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிச்சு வந்தார்னா உங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிரும்ல. இன்னொரு 1 வருஷம் கூட உங்களால வெயிட் பண்ண முடியாதா அப்படின்னு கூட அந்த பொண்ணு மேல எனக்கு கோவம் வந்துச்சுங்க. 10 வருஷமா ஆடாத பிரதமர் முத முறையா அந்த பொண்ணு அந்தரத்துல தொங்கிட்டு இருந்ததை பார்த்ததும் ஆட ஆரம்பிச்சிட்டாருங்க. சரி, அந்த பொண்ணு இறங்கி வந்து, ஏமா கொஞ்சம் வெயிட் பண்ணல, அதுக்குள்ள இப்படி எல்லாம் முடிவு எடுக்கணுமா, உனக்கு வேலை கண்டிப்பா கிடைச்சிரும், ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்கலாம் நினைச்சா, அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற 20 கோடி பேருக்கே இன்னும் வேலை கிடைக்கலையாமாங்க. புதுசா வேலை கிடைக்காதவங்கள கூட நம்ம விட்டுறலாங்க. ஏற்கனவே வேலையில இருந்தாங்கல்ல, அவங்களுக்கே இப்ப வேலை இல்லாம இருக்காமா என்னது? இந்தியால அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாயிடுச்சா? வர்ற வாட்ஸ்அப்போ அமெரிக்கா நியூஸ் பேப்பர்லயோ அப்படியெல்லாம் சொல்லவே இல்லையே. உலகை ரட்சிக்க வந்த மீட்பர் நரேந்திர மோடி அப்படின்னு தானே அமெரிக்கா நியூஸ் பேப்பர்ல போட்டதா எனக்கு வாட்ஸ்அப் வந்துச்சு. உலகமே இப்படி ஒரு தலைவரை பார்த்தது இல்ல அப்படின்னு எல்லாம் தானே எனக்கு நியூஸ் வந்துச்சு. ரஷ்யா உக்ரைன் போர்ல கூட நம்ம நரேந்திர மோடி நடுவுல நின்று ரெண்டு கைய நீட்டிட்டு நின்னதாகவும், உக்ரைன்ல இருந்த மக்கள் இவரோட இந்த கை வழியா ஏறி இந்த கை வழியா இறங்கி இந்தியாக்குள்ள சேஃபா வந்ததால நியூஸ் பார்த்தேன். எங்க வாட்ஸ்அப் மெசேஜ் கூட எவ்வளவு அழகா வந்திருந்தது. எங்க நம்ம கொரோனா டைம்ல கூட சைனாக்காரன் கூட ஒரு 10 மாடி பில்டிங்க 2-3 மாசத்துல ஹாஸ்பிட்டலா கட்டினாங்கன்னு கேட்டோம். அதையும் தாண்டி நம்ம பிரைம் மினிஸ்டர் 1 மாசத்துல எல்லா ட்ரெயினையுமே ஹாஸ்பிட்டலா மாத்திட்டாருன்னு நியூஸ் வந்துச்சு. ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல யாரும் ட்ரீட்மெண்ட் எடுக்கல, அது ஓகே. இருந்தாலும் அது ஹாஸ்பிட்டலா மாத்தினார்ல, அதுதானே நியூஸா வந்துச்சு. இன்னும் இந்தியால இருக்கிற மணிப்பூர் மக்களே கதறிட்டு தான் இருக்காங்க. ஆனா எங்க பிஎம் எங்க தெரியுமா போயிருக்காரு? இஸ்ரேல் பாலஸ்தீன போற நிறுத்துறதுக்காக போயிட்டு இருக்கிறாரு. அப்படி போற வழியில தான் ஹைதராபாத்ல பிஜேபி ஜெயிக்கிறதுக்காக எலெக்ஷன் கேம்பெயினுக்கு வந்திருக்கிறாரு. இது ஒரு தப்பா? அந்த டைம்ல பொசுக்குன்னு போய் அவர்கிட்ட போய் நின்னு வேலை கேட்டீங்கன்னா எப்படிமா கொடுப்பாரு? அவர்தான் 1.5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிறதா அமெரிக்க பத்திரிகையில பேசியிருக்காங்கல்ல. அந்த 1.5 லட்சம் பேரும் ஐடி விங்குமா? அவங்க மக்களுக்காக எல்லாம் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஒன்லி வாட்ஸ்அப் மெசேஜ் தான். அந்த 1.5 லட்சத்துல கூட உனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கல, அதனால தானே நீ சூசைட் மிரட்டல் பண்ண. என்னமா பண்றது, அவரோட ஆட்சி பீரியட்ல மட்டும்தான் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு 15 பொதுத்துறை நிறுவனங்களை சேல் பண்ணி இருக்கிறாரு. என்னது சேல் பண்ண வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாதா?
ஐயோ, இப்போ வேற தப்பாக சொல்லிட்டேனே, இது எப்படி மாத்துறதுன்னு தெரியலையே. சரிம்மா, அந்த சேல் பண்ணிட்டார்ல அதில் வர காசை வச்சு ஏதோ கம்பெனி ஆரம்பித்து நமக்கெல்லாம் வேலை வாய்ப்பு கொடுத்துருவாரு. ஓ, 10 வருஷம் முடிய போகுதுல்ல, இனி அடுத்த எலெக்ஷனே வரப்போகுது. சரிம்மா, இனி இந்த தற்கொலை மிரட்டலெல்லாம் பண்ண வேணாம். ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னா சூசைடே பண்ணிக்கலாம். மொத்தத்தில் நம்ம பிரதமர் முதல் முறையாக ஒரு பேட்டி படாவோ பேடி பச்சாவோ பார்த்துருக்காரு. சரிங்க, இப்ப நம்ம அந்த 2வது உலக சாதனைக்கு போய்க்கலாமா? ஒரு உலக சாதனை நடந்துச்சுன்னா அந்த மாநிலமே அதை தூக்கி வச்சு கொண்டாடணும். சரிங்க, முதல்ல அந்த உலக சாதனை என்னன்னு பார்த்துடலாமா? 25 லட்சம் அகல் விளக்குகளை ஏற்றி வைக்கிறது. அது கவர்மெண்ட் பண்ணியிருக்கு, இதை பிரைவேட்னால பண்ணிட முடியுமா? தீப ஒளி திருநாளுக்காக எண்ணெய் ஊற்றி தீபத்தை ஏற்றி வைத்தனர். ஏங்க, இவ்வளவு பிரம்மாண்டமான ப்ராஜெக்டை கவர்மெண்ட் தானே பண்ண முடியும், ஏதாவது தனியார்னால பண்ண முடியுமா? இங்க இருக்கிற பிஜேபி கிட்ட சொல்லுங்க, இவங்க இதை கூட புரிஞ்சுக்காம இவ்வளோ பிரம்மாண்டமான இந்து கோயில்களை தனியார்கிட்ட கொடுங்க, தனியார்கிட்ட கொடுங்கன்னு கேட்குறாங்க. சரிங்க, நம்ம ஊபிக்கே போயிடலாம். ஏன்னா அந்த உலக சாதனை நடந்ததே இந்தியாவில் இருந்த ஊபியில் தாங்க. ஊபிக்கு பெருமைனா இந்த இந்தியாக்கே பெருமைங்க. இந்த இந்தியாவுக்கு பெருமைனா இந்தியரான எனக்கும் பெருமை தானே. அப்படிப்பட்ட அந்த உலக சாதனை முடிஞ்சதுமே ஒரு வீடியோ ஒன்று வந்துச்சுங்க, அதை பார்க்கணுமே. பா, என்ன ஒரு வீடியோ தெரியுங்களா? இந்த வியட்நாம் போரில் ஒரு சின்ன பொண்ணு தலையில் தீ பிடிச்ச மாதிரி ஓடுற ஒரு ஃபோட்டோ வந்துச்சுங்க. அந்த ஃபோட்டோனால தான் இந்த உலகத்தோட பார்வையே அந்த போர் மேலேயும் ஊர் மேலேயும் வந்துச்சுங்க. யூரோப்புக்கு போனால் நம்ம எப்படியாவது உயிர் பொழைச்சிக்கலான்னு நினச்சி போன அயலான் கப்பல் கவிழ்ந்து அந்த கடற்கரையில் இறந்து கிடந்தது தாங்க இந்த உலகத்தையே உலுக்குச்சு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தாங்க நம்ம ஊபியில் நடந்துச்சு. அந்த சாதனையெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அந்த அகல் வழக்கில் இருக்க எண்ணெயெல்லாம் சின்ன சின்ன குழந்தைங்க ஒரு டப்பால ஊற்றி எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த சாதனை எண்ணெய்களை எல்லாம் அவங்களோட சமையலுக்கான எண்ணெயை சேகரித்து எடுத்துகிட்டு போயிட்டுருந்தாங்க. ஒரு சாதனைங்கிறது மக்களோட சந்தோஷத்தில் இருக்குது. இப்படி அந்த மாநிலத்தோட மக்களோட வீட்லேயே வெளிச்சம் இல்லாதப்போ எதுக்குங்க இந்த சாதனை வெளிச்சமெல்லாம்? இப்படிப்பட்ட ஒரு தீபாவளி திருநாள தான் அந்த மாநில முதல்வர் ரொம்பவே வாழ்த்தி கொண்டாடினாங்க. ஆனால் எங்களுக்கு வாழ்த்து சொல்லாத எங்கள் முதல்வர் எங்களை நல்லா வாழ வச்சுட்டு இருக்காருங்க. ஆனால் இது தெரியாத வானதியக்கா நேற்று எங்கள் முதல்வருக்கு ஒரு அறிக்கையை விட்டுட்டாங்க. ஆனால் இந்த அறிக்கையை ஊபி சிஎம்முக்கெல்லாம் விட்டுருக்கணும். அடுத்த தடவை நீங்கள் ஊபி சிஎம்முக்கு அறிக்கையை எப்படி கொடுக்கணும்னா, இந்த விளக்கெண்ணெய் சாதனையெல்லாம் வேணாம், எண்ணெய் இல்லாத வீட்டுக்கு எண்ணெயை மட்டும் கொடுங்க போதும்னு சொல்லுங்க. உடனே சங்கிங்கெல்லாம் கமெண்ட்ல வந்து உன்னையவா அப்படின்னு இந்த பழைய ஜோக்கெல்லாம் அடிச்சுட்டு இருக்காதீங்க. விளக்கெண்ணெய்களுக்கு என்னென்ன தெரியவா போகுது? ஆனாலும் உங்கள் விளக்கெண்ணெய் சாதனையை நான் பாராட்டுறேன். ஏன்னா அந்த விளக்கு வெளிச்சத்தில் தான் ஊப்பில் இருக்கிற குழந்தைங்களோட தலையில் எண்ணெய் வைக்காத வாழ்க்கையை வெளிச்சம் போட்டு காட்டுச்சு. நாங்கள் மட்டும் பார்க்கலைங்க, இந்த உலகமே பார்த்துச்சு. இதுவும் ஒரு கின்னஸ் சாதனை தான். இனி இந்த மாதிரி சாதனையெல்லாம் பண்ணாமல் இனி மக்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்குள்ள சாதனையை பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் அது பண்ணாலே பெரிய சாதனை தான். அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னுலாம் கேட்காதீங்க. ஒன்றும் பெருசாக பண்ண தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு வாரம் இருந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்துட்டு அதை அப்படியே அப்ளை பண்ணுங்க போதும். அதுவும் கஷ்டம் அப்படின்னு நினச்சிங்கன்னா திராவிட மாடல்னா என்னன்னு ஒரு மணி நேரம் படிங்க, ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மாறிடும். இவங்களையெல்லாம் மாற்றுறது நம்ம வேலை கிடையாதுங்க. இல்லை, தப்பாக சொல்லிட்டேன், இவங்களை மாற்றுறது தான் நம்ம வேலை. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்தியா கூட்டணியை ஜெயிக்க வைக்கணும். அப்போ தான் இந்தியா முழுக்க ரோட்டில் மட்டும் விளக்கெறியாமல் வீட்டிலையும் விளக்கெறியும். ஒரு நல்ல இந்தியா நமக்கு வேணும்னா இந்திய கூட்டணிக்கு நம்ம மட்டும் வாக்களிக்கிறது மட்டும் இல்லாமல் மற்றவங்களையும் வாக்களிக்க செய்வதும் நம்ம கடமை தான். ஸோ நம்ம கடமையை நம்ம கரெக்டாக செஞ்சிடலாம். ஓட்டு இந்தியா கூட்டணி, சேவ் இந்தியா. எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.